ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம மைடியர் டொனோவனோட எபிசோட் 2 பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ ஹீரோயினோட பால்கனியில் வந்து நின்னதையும் ஹீரோயின் கீழே இழுத்து ரெண்டு பேருமா விழுந்ததையும் பார்த்தோம். இது இப்போ அதனோட கண்டினியூவேஷனாக ஹீரோயின் எங்கேருந்து ஓடி வர, என்ன ஆச்சு, நீ டின்னர் சாப்பிட்டு தானே போகிறேன்னு கேட்க ஹீரோ சைலண்ட்டாக இரு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். 1 ஹவருக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, நான் வந்து சாப்பிட போயிருந்தேன், வீட்டு வந்து அங்கே வந்து நீ வந்து நல்லபடியாக நடந்துக்கோ, அப்போ தான் உனக்கு நிறைய ப்ராஜெக்ட்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து மிஸ் டா வந்து வராங்க. வந்துட்டு ரொம்ப நேரமாக உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பீட் வந்து கையை தட்டி விடுறான், போய் அவங்களுக்கு சேர் இழுத்து போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் எழுந்து போயிட்டு சேர் இழுத்து போடுறான். மிஸ் டா உட்காந்துக்கிறாங்க. உட்காந்த பிறகு நீ ரொம்ப ஜென்டில் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ உடனே இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹீரோயின் வந்து நீங்கள் ரொம்ப ஜென்டில்மேனாக நடந்துக்கிட்டதுனால உங்களுக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பர்ஃப்யூம் எடுத்து வைக்கிறாங்க. எந்த பர்ஃப்யூம் உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியல, அதான் எடுத்துகிட்டு வந்தேன், நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு அடித்து விட்டுறாங்க. ஹீரோயின் கேட்குற, பர்ஃப்யூம் அடித்ததில் என்ன பிரச்சனை, அதுக்கே எப்படி வந்தேன்னு ஹீரோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கரெக்டாக ஜெசிகா வந்து பார்த்துடுறா கீழே இருந்து. உடனே வந்து ஜெசிகா இங்கே வந்துடுறா. மிஸ் டா கேட்குறாங்க, கூப்பிடாத பார்ட்டிக்கு நீ எதுக்கு வந்த அப்படின்னதும், இது பொதுவான ஹோட்டல், நான் இங்கே சாப்பிட வந்தேன், நான் எங்கே வேணாலும் உட்காந்து சாப்பிடுவேன், பேரர்கிட்ட சாப்பாடு ஆர்டர் பண்ணி இந்த டேபிளுக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னும் சொல்கிறேன். மிஸ் டா வந்து உனக்கு கொஞ்சம் கூட எதுவே இல்லையா, கூப்பிடாத இடத்துல வந்து உட்காந்துட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க இன்னொரு சென்ட் அடித்து விடுறாங்க. உடனே வந்து ஜெசிகா கேட்குறேன், நீ என்ன சென்ட் விற்கிறியான்னு, இல்லை அவர் வந்து பிடிச்ச சென்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து பர்ஃப்யூம் பண்ணி விட்டுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பர்ஃப்யூம் எடுத்து இது பண்ணுறேன். உடனே ஜெசிகா கொம்முட்டுற மாதிரி, இது என்ன ஸ்மெல்லு, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஹீரோவுக்கு டென்ஷன் ஆகுது. அவர் எழுந்து நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ரூமுக்கு போனவன் போயிட்டு பீட்டுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுறான், நான் வரல, நீ எதாவது சொல்லி சமாளிச்சுக்கோன்னு. உடனே பீட் வந்து ஹீரோவுக்கு தலைவலி வந்துருச்சான், அதனால் அவன் சாப்பிட வரலன்னு சொன்னதும் மிஸ் டா சொல்கிறாங்க, பின்ன இங்கே கூப்பிடாதவங்களாம் வந்து டென்ஷன் பண்ணுறாங்கன்னதும் ஜெசிகா வந்து நீ அடித்த ஸ்மெல்லில் தான் சென்ட்டில் தான் அவனுக்கு தலைவலி வந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து போய்ட்றாங்க. ஹீரோயின் கேட்குற, அம்மா நீ எவ்வளோ நேரம் தான் இப்படியே என் மேலே படுத்துட்டு கதை சொல்லிட்டு இருப்போம், முதல்ல தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு எழுந்து உட்காந்துக்கிற. சரி அதான் ரூமுக்கு வண்டி, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோ சொல்கிறேன், நான் ரூமில் உட்காந்துட்டுருந்தேன்னா அப்போ கதவு தட்டுற சத்தம் கேட்டது. ஜெசிகா வந்து கதவு தர பேபி அப்படின்னு சொல்லிட்டு கதவு தட்டிருந்தேன், நான் வந்து பார்த்தேன், அது ஜெசிகான்னு கன்ஃபார்ம் ஆனதுமே நான் வந்து போய் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். உடனே ஜெசிகா வந்து, நீ இப்போ கதவு திறக்கலன்னா என்ன, என்கிட்ட வந்து சாவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாவி வச்சு திறந்தா ரூமை, அதனால தான் நான் வந்து இங்கே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் உடனே கேட்குறான், என்னது சாவி வச்சுருந்தாலா, அவகிட்ட ஏது உன்னோட சாவி அப்படின்னது மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக் கட்டுறாங்க. பீட் கூட சேர்ந்து குடிச்சிட்டு இருந்தவ பீட்டை மட்டையாக்கிட்டு அவன்கிட்ட இருந்த சாவியை தான் இவள் எடுத்துகிட்டு வந்திருப்பா. இப்போ ஜெசிகா ரூம்குள்ளே வர வந்து, எங்கே இருக்க பேபி, அவ எங்கே இருக்க, எங்கே போயிட்டேன், நீ இங்கே தான் இருக்க எனக்கு தெரியும்னு சொல்லிவிட்டு சுற்றி சுற்றி தேடிட்டுருக்கா. அப்போ கொஞ்ச நேரம் பார்த்து ஹீரோயின் ரூம் கதவை தட்டுற சத்தம் கேட்குது. ஹீரோயின், ஏ என்ன அவள் ஏன் ரூமும் கதவு வந்து தட்டுறான்னதும் திறக்காதன்னு ஹீரோ சொல்கிறான். ஆ நான் திறக்கலைன்னா அவன் நைட்டு ஃபுல்லாக இப்படியே தட்டிகிட்டே தான் இருப்பா அப்படின்னதும், சரி நான் போய் தரேன், ஆனால் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லாத அப்படின்னு, எனக்கு பொய் சொல்ல வராது, நான் பொய் சொல்லவே மாட்டேன், நீ இங்கே இருக்கும்போது நான் எப்படி பொய் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி இதுக்கு மேலே உன் விருப்பம்னு சொல்லிடுறான் ஹீரோ. ஹீரோயின் போய் கதவு திறக்கிற, ஜெசிகா எங்கே, ஹீரோ எங்கே அப்படின்னதும், எனக்கு தெரியாது அப்படின்னதும், நான் நம்ப மாட்டேன், நீ தானே அவனோட மேனேஜர், நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிவிட்டு இவள் உள்ளே வர, உன் ரூம்குள்ளே தான் இருப்பான்னு சொல்லிவிட்டு உள்ளே வர, உள்ளே வந்து பார்க்குற பார்த்தா ஹீரோ வந்து ஷர்ட் கூட இல்லாமல் நின்றுட்டுருக்குறான். அதை பார்த்ததும் ஜெசிகா, ஏய் நீ இவ கூட போய் என்ன பண்ணிகிட்ருக்குற, அதுவும் இவ கூடயா, ஐயையே அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ வந்து, என்னோட மேனேஜர் அப்படி வந்து கேவலப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், சரி சரி சாரி, ஆனால் வந்து நீ இவ கூடலாம் இப்படி இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, உனக்கு டேஸ்ட்டே இல்லையா, ஐயோ ஒரு ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவள் போயிடுறா. ஹீரோயின் உடனே, ஏய் அவள் நமக்குள்ளே தப்பாக நடந்துச்சுன்னு நினச்சிட்ருக்கா, போய் அவகிட்ட இல்லைன்னு சொல்லுனதும் நான் சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடி போய் பார்க்குறாங்க. இவள் வந்து ஹீரோவோட ரூம்குள்ளே போய் கதவு சாத்திக்கிறாள்.
ஹீரோ வந்து இப்போ நான் படுக்க இடம் இல்லை, அதனால் என்னதான் ஹீரோயின் வந்து நோன்னு சொல்ல வர ஆனால் அவளால் சொல்ல முடியல. அவள் தான் எதுக்குமே நோ சொல்ல மாட்டாள், அவளால் சொல்ல முடியல, வேறு வழியே இல்லைன்ற மாதிரி நினச்சிட்ருக்கா. அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஐயோ உள்ளே எந்த ட்ரெஸ்ஸுமே போடலன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு உள்ளே ஓடி போயிட்டு தலைகாணியெல்லாம் எடுத்து மறைச்சி வச்சுட்டு உட்காந்துக்கிறா. ஹீரோ அங்கே வந்து உட்காந்துட்டு, நான் ஒன்றும் தப்பாலாம் பார்க்க மாட்டேன், இதெல்லாம் அமெரிக்காவில் சகஜம், அதனால் நான் எதுவும் தப்பாக பார்க்க மாட்டேன், தப்பாக நடந்துக்க மாட்டேன், நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறான். இவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக அவள் சொல்வா அதுக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி எம்பரைஸாக இருக்குது. அதுக்கடுத்தது, சாப்பிட்டியா நீ சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சான்னு கேட்குறான் ஹீரோ. ஆ சாப்பிட்டேன், நீங்கள் எனக்காக சாப்பாடு ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டது, நீ சாப்பிடாமல் இருந்ததை நான் பார்த்தேன், அதனால தான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிவிட்டு, சரி நீ வந்து பெட்டில் படுத்துக்கோ, நான் போய் அங்கே சேரில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் எழுந்து போய் சேரில் உட்காந்துடுறான். ஹீரோயின் யோசிக்கிற, ஐயோ எனக்கு 24 வயசாகுது, ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு ஆம்பளை கூட கூட தனியாக இருந்ததில்லை, அதுவும் ஒரு நாள் தான் ஒருத்தனை தெரியும், அவன் கூட போய் நைட்டு இருக்க போகிறனே அப்படின்னு புலம்பிகிட்ருக்கா. இங்கே ஜெசிகா அவன் எப்படி அவள் கூட போய் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டென்ஷனாக இருக்கா. அப்புறம் ஹீரோயின் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுறா, திடீர்னு சடனாக எழுந்து பார்க்குறா. உடனே அவள் ட்ரெஸ்ஸெல்லாம் நார்மலாக இருக்கா, எல்லாம் செக் பண்ணிக்கிறா. ஹீரோ எங்கன்னு பார்க்குறா, ஹீரோவை காணும். இவன் என்ன பண்ணுறா, சரி கண்ணாடி போட்டுட்டு பால்கனிக்கே போய் பார்க்குறா. பால்கனியில் போய் பார்த்தா ஹீரோ அங்கே தான் நின்றுட்டுருக்கான். அப்போ தான் பார்க்குறா அவளோட ட்ரெஸ்ஸெல்லாம் அங்கே காஞ்சிட்ருக்குதுன்னு, உடனே அதெல்லாம் எடுத்து பேக்கெட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கிறா. அப்புறம் ஹீரோ கிட்ட மெதுவாக போயிட்டு, நீங்கள் தூங்கலையா அப்படின்னு கேட்குறா. ஆனால் அவன் பதிலே சொல்லாமல் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்த்துட்ருக்குறான், யாரோ ஓடுற மாதிரி காட்டுறாங்க. அதை நினச்சி பார்த்துட்டு அவன் ரொம்ப சேடாக இருக்கிறான். ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறான், இவன் மனசில் ஏதோ ஒரு பயங்கரமான கஷ்டம் இருக்குது, இவன் அதை தான் நினச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்ருக்கா. அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், எனக்கு நைட்டில் எப்பவுமே தூக்கம் வராது, அதுவும் புது இடம்னா எனக்கு சுத்தமாக தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். நீ ரூமுக்கு போகலையா அப்படின்னதும், இல்லை ஜெசிகா இன்னும் அங்கேருந்து போகலை, அங்கே தான் இருக்கா அப்படின்னதும் ஹீரோயின் அப்போ ஒன்று நினச்சி பார்க்குறேன், ஆமாம் நீங்கள் வந்து ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு பீட் கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. யாருக்கு தான் ஃபேமஸ் ஆகணும்னு ஆசை இருக்காது, அதே மாதிரி தான் அப்படின்னு இவனும் சொல்கிறான். ஆனால் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க டின்னருக்கெலாம் போவாங்க, நிறைய பேர்கிட்ட பழகுவாங்க, ஆனால் நீ எப்படி இல்லையே டின்னர்லேருந்து ஓடி வந்திருக்கிறியே அப்படின்னு சொன்னதும், எனக்கு வந்து என்ன தான் நிறைய பேருக்கு தெரியணும், எல்லாருக்கும் என்ன தெரியணும் அவசியம் கிடையாது, நான் வந்து யாரையும் தெரிஞ்சுக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறேன். என்ன டிஃப்ரென்ஸ், எனக்கு ஒன்றும் புரியலையே நீ சொல்கிறது அப்படின்னதும், நீ வந்து மற்றவங்கிட்டலாம் பழகணும்னா இங்கே எங்கள் கண்ட்ரியில் வந்து நீ நல்லா முதல்ல சிரிக்கணும், இப்படி சிரித்து பேசினா தான் உங்ககிட்ட எல்லோரும் பேசுவாங்கனதும், ஓ ஹார்ட்லேருந்து சிரிக்கணுமா அப்படின்னு ஒரு தாய் வேர்டை வந்து ஹீரோ கரெக்டாக சொல்கிறான். ஹீரோயின், இந்த வேர்டெலாம் உனக்கு தெரியுமா, இவ்வளோ நல்லா உனக்கு தாய் தெரியுது, அப்புறம் எதுக்கு வந்து நீ டிரான்ஸ்லேட்டர் கேட்ட அப்படின்னதும், நான் டிரான்ஸ்லேட்டர் கேட்கல, நான் எனக்குன்னு ஒரு மேனேஜர் தான் கேட்டேன் அப்படின்னதும், மேனேஜரா, எங்கள் அம்மா ஆனால் என்கிட்ட பொய் சொல்லிட்டாங்களா, நான் டிரான்ஸ்லேட்டர் வேணும் தானே எங்கள் அம்மா சொன்னாங்க, என்கிட்ட அவங்க ஏன் இப்படி பொய் சொன்னாங்க, நான் பாட்டுக்கு ஏன் வேலையை பார்த்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறால. நீ என்ன வேலை பார்த்துட்டு இருந்ததும், நான் கிண்டர் கார்டன் டீச்சராக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறேன். உனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். இல்லை இல்லை, எனக்கு குழந்தைங்க பிடிக்குன்றதை விட அந்த குழந்தைங்கள கூப்பிட வருவாங்கள்ல அவங்க அம்மா அப்பா, எனக்கு அதை பார்க்க தான் சந்தோஷமாக இருக்கும், அந்த குழந்தைங்கள கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து ஸ்கூலில் விடுறது, அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதும் அவங்கள கூப்பிட்டு போக வரும்போது அந்த பசங்க அவங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு ஓடி போய் அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறது, அவங்க தூக்கிக்கிறது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா அதெல்லாம் என் லைஃப்பில் எனக்கு கிடைக்கல, அதனால் எனக்கு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறேன். ஹீரோ அதை அமைதியாக கேட்டுட்ருக்கான் அவள் சொல்கிறது எல்லாத்தையுமே. இவளுக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப ஃபீலிங் ஆகிடுது, கண்ணெல்லாம் கலங்குது. ஹீரோவுமே அதை பார்த்துட்டு தான் இருக்கிறான். உடனே இவன் என்ன பண்ணுறா, திரும்பி நின்றுக்கிறா. திரும்பி நின்றுட்டு அப்படியே சும்மா கொட்டாவி விடுற மாதிரி சும்மா ஆக்ஷன் பண்ணிவிட்டு, கொட்டாவி விடும் போது கண்ணில் தண்ணி வந்த மாதிரி அப்படியே திரும்பி, எனக்கு தூக்கம் வருது அதனால தான் என் கண்ணில் தண்ணி கூட வந்துடுச்சு, சரி நான் போய் அப்போ தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கிளம்பிடுறா. ஹீரோ எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். போன ஹீரோயின் என்ன பண்ணுறா, கொஞ்ச நேரத்தில் திரும்பி வர சூடாக பால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, இந்த பாலை குடிங்க அப்போ உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு குட் நைட் சொல்லிவிட்டு போகிறா. ஹீரோவுக்கு வித்தியாசமாக இருக்குது இந்த ஃபீலிங்ஸை. ஹீரோ திரும்பி பார்க்குறான், ஹீரோயின் அங்கே போய் பாய் சொல்லிட்டு போகிறா, ஹீரோவுமே பாய் சொல்கிறான். ஹீரோட செகண்ட் எபிசோட் முடியுது. பாய்.